கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சகாப்தம் இன்னைக்கு மறைஞ்சு போனாலும் அவர் இதுவரைக்கும் செய்து வந்த பல சாதனைகள் பல ஆண்டுகளாக இன்னும் நிறைய பேரு பேசதான் போறாங்க. கருணாநிதிய கட்டுமரம் அப்படின்னும் தாத்தா அப்படின்னும் பல பேர் இன்னைக்கு இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல கிண்டலா செஞ்சிருந்தாலும் இந்த 80 ஆண்டுகள்ல அவர் செய்த பல சாதனைகள் அவங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். அவருடைய சாதனைகள்ல ஒரு சில சாதனைகளை தான் இப்ப நாம பார்க்க போறோம். மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படிங்கிறது வெறும் வெற்று வார்த்தைகள் கிடையாது, அதனுடைய கனம் ரொம்பவே அதிகமானது. அப்படிப்பட்ட மாநில சுயாட்சி அப்படிங்கிற உரிமையை மத்திய அரசு கிட்ட இருந்து போராடி பெற்று தந்தவர் கருணாநிதி. கல்வி அப்படிங்கிறது நம்மளோட சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி செல்லும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். அந்த கல்விக்கான உரிமையை மாநில சுயாட்சி உரிமைக்கு கீழே பெற்று தந்தவர் தான் கருணாநிதி. ஒரு மனிதரை உட்கார வச்சு விலங்குகள் இழுத்துட்டு போறதையே நம்ம மனித தன்மை இல்லாத செயல்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது கை ரிக்ஷா அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது, மனிதனை மனிதன் உட்கார வைத்து இழுக்கிறது. இது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படிங்கறத மற்றவங்க யோசிக்காத நிலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு கை ரிக்ஷாவுக்கு தடை விதித்தவர் தான் கருணாநிதி. இந்தியாவில எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட போது கருணாநிதி மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்த்து வியந்து போகாதவங்க இருக்கவே முடியாது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டு ராணுவ ஆட்சி நடத்தப்பட இருந்த போதும் கூட அந்த ராணுவ ஆட்சி தமிழ்நாட்டின் மேல பாயாம பார்த்து கொண்டவர். அதற்கான தன்னுடைய முதலமைச்சர் பதவியையும் துச்சமா மதித்தவர். முதலமைச்சர் பதவியை இழந்த போதும் கட்டியலுங்கியோட தன்னோட 13 வயது மகளான கனிமொழியையும் உடன் அழைச்சிட்டு வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற எந்த தோரணையும் இல்லாம சாலையில அமர்ந்து மாநில சுயாட்சிக்காக போராடிய போராட்டக்காரர். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான உயர்வை தேடித்தரும் முயற்சி. அரசு துறைகள் அனைத்திலையும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் இடம்பெறுவது, அரசு பணிகள்ல இருக்கிறது அப்படின்னு தங்களுடைய பொருளாதார சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள கருணாநிதி பல முயற்சிகளை எடுத்தாரு. அதை விட தாழ்த்தப்பட்ட பிரிவுகள்லேயே பொருளாதார சமூக நிலைகள்ல பின்தங்கியிருக்கிற மக்களான அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய சாதனை செய்தாரு. அது சாதிய ஒடுக்குமுறை மட்டுமல்லாம மனு தர்மத்தையே எதிர்த்து கேள்வி கேட்ட தருணம் அது. தனி மனிதனை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த சமூகத்தின் வலிய தன்னுடைய வலியா உணர்ந்து இந்த இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தினாரு. அடுத்தது, ஏதாச்சும் குப்பையை தொட்டாலே நம்ம கை கழுவோம். அப்படி இருக்கும்போது மனிதனோட மலத்தை இன்னொரு மனிதன் கையால அள்ளுவதை பத்தி இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம இருந்தது. அந்த வேலையை செய்யறது மனு தர்மப்படி அவங்களுடைய விதி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மக்களுடைய வலிய தன்னுடைய வலியா நினைச்ச அவரு மனித கழிவுகளை மனிதன் அள்ளும் கொடுமையை நிறுத்த தடை விதிக்க ஆணையிட்டாரு. அதே மாதிரி பெண்ணுரிமை பேச்சுரிமை பேசப்பட்ட நிலையில பெண்களுக்கு சொத்துரிமையும் கொண்டு வரணும் அப்படின்னு அதற்காக போராடியவரும் கருணாநிதி தான். 1986 ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கறது வார்த்தைகள்ல மட்டும் இல்லாம சமூகத்துல கல்வி பெற்று முன்னேறுவது மட்டும் போதாத நிலையில பொருளாதார நிலையிலையும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இருக்கணும் அப்படின்னு அதற்கான சட்டம் இயற்ற போராடியவரும் கருணாநிதி தான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு என்ன வச்சுக்கிட்டு பார்சல் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் 12 நான் சாப்பிட்டுக்கிறேன். நடாஷா, இங்க ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. இப்போ இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் 12 மணிக்கு மேல சாப்பிடணும்னு நினைக்கிறல, இதே நேரம் யூஎஸ்ல இன்னும் சாட்டர்டேவா தான் இருக்கும். ஆனா இப்போ நீ ஆஸ்திரேலியாவில இருக்க நினைச்சு சாப்பிடலாம்ல, ஏன்னா அங்க ஆல்ரெடி சண்டே ஆயிடுச்சு. வாட் யூ சே?